அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். மேஷம். முன்னேற துடிக்கும் மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் ஏழில் நின்று குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் கூடி ராசியை பார்க்கிறான். இதனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், புகழ் ஓங்கும், காரிய சித்தி ஏற்படும், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். பேச்சில் பொறுமையும் நிதானமும் தேவை. திடீர் யோகங்கள் ஏற்படும். முயற்சியை அதிகரிப்பதன் மூலம் சுப பலன்களை பெறலாம். தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை. வாகன யோகம் கை கொடுங்க. வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற அமைப்பு உள்ளதால் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் பெறுவீர்கள். தர்ம ககாபதி யோகம் ஏற்படுவதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் கைகூடும். முன்னேற்றத்திற்கான முதல் படியை எடுத்து வைப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். சுபமான பலன்கள் அனைத்தும் முன்னேறும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தந்தையிடம் அனுசரித்து செல்வதே உத்தமமாகும். புதிய தொழில் ஏற்படும். சிலர் பழைய தொழிலுக்கு புத்துயிர் கொடுப்பீர்கள். பிரபலமானவர்கள் தொழில் பங்குதாரராக அமைவார். தொழில் வகை லாபம் சிறப்படையுங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவும் அன்பும் கிடைக்கும். சேவைகளின் மூலம் பிரபலம் அடைவீர்கள். இளைய சகோதரியிடம் வருத்தங்கள் நேராமல் பார்த்து கொள்வது அவசியம்ங்க. புத்திரர்கள் வகையில் சுப விரயங்கள் உண்டாகும். பெண்களுக்கு தந்தையின் வழியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையினருக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். மேல் அதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், புதன்கிழமையன்று ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை நெய் தீபமேற்றி துளசி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்புங்க. அனைத்து விதமான நன்மையும் தரும். ரிஷபம். ரிஷப ராசி நண்பர்கள், கலைநயம் மிக்க அன்பர்கள், அதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவதால் செயல்திறன் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க. திருமண யோகம் கைகூடும். முயற்சியில் சற்று அதிக கவனத்தை செலுத்துவதன் மூலம் அனுகூலமான பலன்களை அடையலாம். தன வரவுகள் கூடும். வாராக்கடன் வந்து சேருங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். திடீர் வரவுகள் கை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவஸ்தைப்பட நேரிடுங்க. காலில் காயம் புண்கள் உண்டாகும். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கை கூடி திருமணத்தில் முடியுங்க. மனைவி மூலம் வருமானம் அதிகரிக்கும். மனைவிக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். உங்களின் சில கடன்களுக்கு மனைவி ஜாமீன் ஏற்க நேருங்க. எதிர்காலம் கருதி சில திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டின் மூலம் இறை தரிசனம் காணலாம். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். பித்ரு காரியங்களில் ஈடுபாடு உண்டாகுங்க. மூத்த சகோதரர்களிடம் வருத்தம் உண்டாகும். பொது சேவையில் விமர்சனம் செய்யப்படுவாருங்க. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. வெளியூர் பயணங்கள் அனுகூலமாக பலனை தரும். அலைச்சல் ஏற்படினும் அனுகூலம் உண்டாகுங்க. பெண்கள் மேன்மை அடைவார்கள். குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறுவார்கள்ங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பயணங்களால் அலைச்சலும் அசதியும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அஷ்டம சனி நடப்பதால் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம்ங்க. கலைஞர்கள் முயற்சியால் வெற்றி பெறுவார்கள். வியாபாரம் நிலை மந்தமாகவே இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அரசும் வேம்பும் இணைந்துள்ள திருமணம் செய்த மரத்தடியில் அமர்ந்துள்ள விநாயகரை தண்ணீர் ஊற்றி மலரிட்டு பொட்டிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மை தருங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், நாகரிக மோகம் கொண்ட அன்பர்கள், ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஆறில் மறைவதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி தாமதமாகவே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் பங்காளிகளின் நிலை ஓங்கி நிற்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மீது கடன் பெற நேரிடும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். இளைய சகோதர சகோதரியின் உதவியால் குடும்ப அமைதி காக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தாய் மற்றும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். பகைமை அதிகரிக்காமல் பாதுகாக்க வேண்டுங்க. விருத்தி மனப்பான்மை அதிகரிக்கும். கண்ட சனி நடைபெறுவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. இளைய தலைமுறையினருக்கு காதல் கைகூடும். வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும்.
தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழில் வகை லாபங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. மூத்த சகோதர சகோதரரின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். திடீர் யோகங்களால் திக்கு முக்க அடைவீர்கள். பெண்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தாமதம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் கடன் வாங்க நேருங்க. புத்திரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூடிய இடப்பெயர்ச்சி ஏற்படுங்க. விளையாட்டுத் துறையில் சாதனைகள் செய்வீர்கள். கலைஞர்கள் மதிக்கப்படுவார்கள். இந்த மாத பரிகாரம் மேட்டுப்பாளையம் வன பத்திரகாளி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் சுமூகமான நற்பலன்களை அடையலாம். குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாற்றுவது சிறப்பான பலன்களை தரும். கடகம். கடகம் ராசி நேயர்கள், மேலாண்மை திறன் மிக்க அன்பர்கள், உங்களின் ராசியிலேயே ராசி பகவான் நிற்பதால் அதீத உணர்வு மேலோங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. இறை நம்பிக்கையும் பக்தியும் அதிகமாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தருங்க. யாருக்கும் ஜாமீன் போடுவது கூடாது. மேலதிகாரிகளிடம் அன்பு கலந்து பேச வேண்டும். வெளிவட்டார புகழ் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீரடையுங்க. புகழின் உச்சிக்கு சென்றடைவீர்கள். வருமான நிலை சிறப்படையும். ஆன்மீக செலவுகள் ஏற்படும். சுப விரயங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு ஞான உபதேசம் கிடைக்கும். புத்திரர்களால் பெருமைகள் படக்கூடிய சுப நிகழ்வுகள் நடக்கும். புத்திர பாக்கியம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வாய்ப்புகள் கை கூடும். முயற்சிகளை அதிகரிப்பதன் மூலம் சுப பலன்கள் அனைத்தையும் அடையலாம். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். திடீர் யோகம் உண்டாகுங்க. வாகன பயணங்களில் அக்கறை தேவை. பழைய கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தந்தை வர்க்கத்தினரால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மதிக்கப்படுவார்கள். வியாபாரிகள் பேச்சில் கவனமும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் அமைதியுடன் நடந்து கொள்வது நன்மை தரும். விளையாட்டுத் துறையினர் மதிக்கப்படுவார்கள். இந்த மாத பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நன்மைகள் அனைத்தையும் பெறலாம். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், சுதந்திரம் மிக்க சிம்ம ராசி அன்பர்கள், ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். காரிய சித்தி உண்டாகும். இருப்பினும் சிறிய தாமதம் ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். வெளிவட்டார புகழ் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். தனவரவின் உயர்வால் சேமிப்பு நிலை உயரும். புதிய சொத்து வாங்கும் சூழல் அமையுங்க. சிலருக்கு அபிமான பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். எண்ணங்களில் பழி உணர்ச்சி அதிகரிக்கும். சற்று பொறுமை அவசியம்ங்க. பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சிலர் புத்திர பாக்கியத்திற்காக செலவழிக்க நேரிடும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். எதிர்காலம் குறித்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளும் பாக பிரிவினைகள் வருத்தமும் உண்டாகுங்க. வாகன பயணங்களில் கவனம் தேவை. பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். மறைமுக எதிர்பார்ப்புகள் விலகுங்க. அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நன்மதிப்பு ஏற்படும். திறமைக்கு மதிக்களிக்கப்படுங்க. தந்தையின் அன்பும் அரவணைப்பும் மிகுதியாகும். தந்தையின் முயற்சிக்கு நீங்கள் பக்க பலமாக அமையவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டப்படுவார்கள். விளையாட்டுத் துறையினர் சாகசம் புரிவார்கள். கலைத்துறையினர் புகழ் சிறப்பாக இருக்குங்க. இந்த மாத பரிகாரம் நாக பிரதிஷ்டை மற்றும் நாக தேவதைகளை வணங்குவதன் மூலம் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை பெறலாம். கன்னி. இந்த மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு மாற்றங்களை விரும்புவீர்கள். ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு மூனில் நிற்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிறரின் மூலம் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பேச்சில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும். சகோதர சகோதரிகள் மூலம் குடும்பத்தில் சஞ்சலம் ஏற்படுங்க. வீடு பராமரிப்பு செலவு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் வீடு விரயமாகும் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்ய நேரிடுங்க. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பழைய வாரா கடன்கள் இழுபறி நிலையே காணப்படுங்க. வாழ்க்கை துணையின் வருமான நிலை சிறப்படையும். எண்ணங்களில் ஆன்மீக நம்பிக்கை மேலோங்கும். சிலருக்கு மகான்கள் மற்றும் குருமார்களின் தரிசனத்தால் ஞான உபதேசம் கிடைக்குங்க. புத்திர பேறு கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுங்க.
வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிரபலமான நபர்களிடம் வருத்தங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவனமுடன் செயல்படுவது சிறப்பை தரும். நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. உல்லாச பயணம், விருந்து கேளிக்கைகளில் ஈடுபாடு ஏற்படும். பெண்களுக்கு முக்கியத்துவம் குறையுங்க. விரும்பத்தகாத சூழல் உண்டாகும். விளையாட்டுத் துறையில் கௌரவிக்கப்படுவார்கள். கலைஞர்களுக்கு சிறப்பான காலம்ங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். இந்த மாத பரிகாரம் சிவாலயங்களில் உள்ள கால பைரவருக்கு தீபம் ஏற்றி மலரிட்டு வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்குங்க. துலாம். துலாம் ராசி அன்பர்கள் கலை அம்சம் கொண்டவர்கள். ராசி அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதால் தன வரவுகள் சிறப்படையும். காரியங்களை நினைத்தபடியே செயல்படுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முயற்சிகள் வெற்றியை தரும். அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலினால் அனுகூலம் உண்டாகுங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். புத்திர பாக்கியம் வேண்டுவோர் அதற்கான மருத்துவ உதவிகளை நாடுவது, பரிகார பூஜை போன்றவர்களை செய்வதன் மூலம் விரைவாக புத்திர பாக்கியத்தை பெறலாம். வெளிநாட்டு தொடர்பான வேலைவாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான தருணம் இது. புகழ் மற்றும் அனைத்தும் இதில் அதிகரிக்குங்க. பிரபலமானவர்களின் ஆதரவில் பொருளாதார நிலை உயரும். தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படும். பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகுங்க. மூத்த சகோதர சகோதரியிடம் வருத்தங்கள் உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமையால் பாராட்டுகள் குவியும். மறைமுக எதிர்பார்ப்புகள் உருவாகும். கலைஞர்களுக்கு மழை விட்டும் தூறல் விடாத கதையாக மத்தியமமான சூழ்நிலை உண்டாகும். இந்த மாத பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து 5 வாரம் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் தட்சிணாமூர்த்திக்கு 5 வகை மஞ்சள் நிறமுள்ள வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து முல்லை மலர் அல்லது மஞ்சள் நிற மலர் சாற்றி கொண்டக்கடலை நெய்வேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதால் சுபமான பலன்கள் அனைத்தையும் பெறலாங்க. சிறப்பான மாதமாகவும் அது அமையும். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள் செல்வாக்கு மிக்க அன்பர்கள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 12 குருமங்கள யோகத்துடன் கூடி நிற்பதால் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவைங்க. வாக்குறுதிகளை தவிர்ப்பதன் மூலம் மன நிம்மதி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். திருமண யோகம் கைகூடுங்க. கணவன் மனைவி உறவு மேம்படும். வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் நனைவீர்கள். இல்லறம் நல்லறமாக அமையும். முயற்சி வெற்றி தருங்க. வீடு கட்டும் யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். வெளி வட்டார புகழ் ஓங்கும். பிரபலமாகும் யோகம் ஏற்படுங்க. பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் செய்கரிய சில காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதர சகோதரின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையுங்க. பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கு புகழ் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். கலைத்துறையினர் சிறப்பிக்கப்படுவார்கள். இந்த மாத பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நீல நிற மலர்களால் சனி பகவானை வழிபட்டால் நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்குங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள் தனி தத்துவத்தை விரும்பும் அன்பர்கள். ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 11 நின்று குரு மங்கள யோகத்துடன் செயல்படுவதால் காரிய சுத்தி உண்டாகுங்க. புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். வாரிசுகளால் பெருமைப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்தேறும். எதிர்பாராத புதிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குங்க. முயற்சியை அதிகரிப்பதன் மூலம் நன்மைகளை பெறலாம். ஆன்மீக ஞானம் பெருகும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயமும் ஆதரவும் உண்டாகுங்க. பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு புகழும் ஆதாயமும் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். திருமண யோகம் கைகூடுங்க. புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பு அதிகரிக்குங்க. குடும்பத்துடன் சேர்ந்து இன்ப சுற்றுலாக்கள் சென்று வர நேரிடும். ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. மனைவியின் வருமான நிலை உயருங்க. தந்தையின் மீது அன்பு மிகுதியாகும். தந்தையிடம் உரிமையுடன் கூடிய செல்ல சண்டைகள் ஏற்படுங்க. தொழிலில் வரவேற்கற்ற செலவுகள் உண்டாகும். லாபங்களை சுப விரைவாக்குவதன் மூலம் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும்.
பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும். மாணவர்கள் படிப்பில் சற்று கவனத்தை அதிகரிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். இந்த மாத பரிகாரம் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பஞ்சலி சிவாலயத்திற்கு சென்று யமதர்ம ராஜாவையும் சிவபெருமானையும் வழிபடுவதால் சுப பலன்களை பெறலாம். மகரம். எதிலும் முதன்மையை விரும்பும் மகர ராசி அன்பர்கள், சனி பெயர்ச்சியில் இருந்து 7.5 சனி ஆரம்பமாதுங்க. ஆதலால் சுப விரயங்கள் செய்து புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுவது நன்மை தரும். இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. வரவைக்கேற்ற செலவுகளால் மனசஞ்சலம் உண்டாகும். திருமண யோகம் கை கூடுங்க. திருமணம் போன்ற சுப விரயங்களால் வேறு பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். வெளி வட்டாரங்களில் புகழ் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் யோகமும் கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைத்து புதிய கடன் பெற நேரிடும். ஆரோக்கிய நிலை சிறப்பாக இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் அரசியல் பிரவேசம் உண்டாகுங்க. பிரபலமடையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் புதிய தொழில் முயற்சியை மேற்கொள்வீர்கள். தந்தை மகன் உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களிடம் சற்று பொறுமையை கடைபிடிப்பதால் சுப பலன்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்குங்க. காப்பீடு போன்ற நீண்டகால வைப்பு தொகைகளின் மூலம் வருமான நிலை உயரும். திடீர் யோகங்கள் உண்டாகுங்க. தக்க பாதுகாப்புடன் பயிற்சியை செய்வது அவசியம். கலைத்துறையினருக்கு மத்தியமமான நிலையே உருவாகும். இந்த மாத பரிகாரம் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு மற்றும் கெட்ட பலன்கள் அனைத்தும் மாற்றலாம்ங்க. கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், புண்ணிய மாறாத அன்பர்கள், அமோகமான காலம் இதுங்க. சிறப்புகள் அத்தனையும் ஒருங்கே அனுபவிக்க போகிறீர்கள். புதிய தொழில் முயற்சி கை கொடுங்க. தன்னம்பிக்கை மேலோங்கும். உங்களின் பேச்சிற்கு வெளியில் மரியாதை கிடைக்குங்க. செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். கடித போக்குவரத்தின் மூலம் சுபமான செய்திகள் வந்தடையும். திருமண யோகம் கை கொடுங்க. புத்திர பாக்கியம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எண்ணங்களில் மாற்று சிந்தனை தோன்றுங்க. எண்ணிய காரியங்கள் பூர்த்தியாகும். நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். வாடகை தரும் இடங்களில் முதலீடுகள் செய்வீர்கள். தாயின் அன்பும் ஆதரவும் பெருகும். மூத்த சகோதர சகோதரிகளிடம் வருத்தம் நேராமல் பார்த்து கொள்வது அவசியம்ங்க. மனைவியின் வருமான நிலை உயரும். ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்ள நேருங்க. புதிய நண்பர்களின் நெருக்கத்தை தவிர்த்து நன்மை தரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கூடும். வேலைவாய்ப்புகள் தேடி வரும். கலைஞர்கள் புகழ் பெறுவார்கள். பாராட்டு மழையும் வெகுமதிகளையும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் கீழ்ப்பணியாளர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படவும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றுங்க. இந்த மாத பரிகாரம் பழனிமலை முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் கூடுதல் சுப பலன்களை பெறலாம். மீனம். மீனம் ராசி அன்பர்கள் பொறுமைக்கு உதாரணமானவர்கள். உங்களின் ராசி அதிபதியும் 9 செவ்வாயும் 8 மறைவதால் சோதனையின் உச்சத்திற்கே சென்று விடுவீர்கள். தொழில் ரீதியான பாதிப்புகள் அதிகமாகுங்க. சுய தொழில் புரிவோருக்கு தொழில் தேக்க நிலை உருவாகும். தொழிலில் வரவுக்கு மீறிய விரயமும் இருக்குங்க. சேமிப்புகள் அனைத்தும் விரயமாகும். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுங்க. இந்த துக்கமான சூழல் யாவும் இம்மாதம் முடியும் வரை மட்டுமே. இம்மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மாறுவதால் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுங்க. பொருளாதார மந்தநிலை உங்களை மிகவும் வேதனைப்படுத்தும். ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் சில விசித்திரமான விலங்குகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு புதிய அலர்ஜிகள் தோன்றுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். மன சஞ்சலம் நீங்க ஆன்மீகம் சிறந்த மருந்தாக இருக்குங்க. ஆன்மீக நண்பர்களின் ஆலோசனை நன்மைகளை தரும். மனைவி மூலம் வருமான நிலை உயருங்க. கூட்டாளியிடம் வருத்தங்கள் உருவாகும். பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு சில விமர்சனங்கள் ஏற்படுங்க. விளையாட்டுத் துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்துவது அவசியம். கலைஞர்களுக்கு மத்தியமமான சூழ்நிலையே அமையும். இந்த மாத பரிகாரம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு பின்னர் கோவிலின் பின்புறம் உள்ள பஞ்சலிங்கத்தையும் வழிபட்டு வரவும். மேலும் நாழி கிணற்றுக்கு அருகில் உள்ள மூவர் ஜீவசமாதியையும் வழிபடுவது நற்பலன்கள் அனைத்தையும் வாரி வழங்குங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை எங்களது அன்பு கலந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.